ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். ஈரோடு கிழக்கு, இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது தமிழகம் முழுக்க அரசியல் ரீதியாக பரபரப்பான பேசுபொருளுக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு நாமளும் செல்லணும், நம்ம ஊடகத்தில் செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மணிக்கூண்டு பகுதியிலிருந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்க்க முடியுது ரொம்ப நல்ல கூட்டம் இருக்குது. மக்கள் வந்து அவங்களோட இயல்பு வாழ்க்கையில் ரொம்ப ரெகுலராக அவங்களோட பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் நிலவரம் இருக்குது. ஆனால் இது ஒரு வார நாள் தான். இருந்தாலுமே கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்சி நபர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே சமயம் கட்சி நபர்களையும் தாண்டி வெளியூர்லேருந்து கூட ஆட்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்குமான தொண்டர்கள் வரவழைக்கப்பட்டு பிரச்சாரங்களுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமாகவே பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அறைகளே தங்குவதற்கான அறைகளே இல்லாமல் இருக்கிற சூழலையும் நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம வந்து அதை நேரடியாக ஃபேஸ் பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இந்த ஈரோடு கிழக்கில் களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈரோடு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் மனநிலை என்ன அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு கருத்தில் வந்து போட்டிருப்போம். ஸோ ஈரோடு கிழக்கில் இருக்கக்கூடிய ஓவராலாக இது போன்ற ஒரு மனநிலை மக்கள் இருக்கிறாங்க. இந்த ஈரோடு கிழக்கு எப்படி பிரிஞ்சு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நீங்களே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு ரெட்டலைக்கு போடுங்கன்னு சொல்லி பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க. சரி ஓகே, நம்ம டோட்டலாக அந்த ஈரோடு கிழக்கை நம்ம வந்து செப்பரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா விவி அக்ரகாரம்னு ஒரு ஏரியா இருக்குது, அது வந்து பவானி ரோடு ஏரியான்னு சொல்கிறாங்க. அதே போல் வீரப்பன் சத்திரம் அப்படிங்கிற ஏரியா சத்தியமங்கலம் ரோடு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பைரம்பாளையம், கிருஷ்ணம்பாளையம், திருநகர், காவேரி ரோடு, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெச்சாக நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா டவுன் ஏரியா வந்து நம்ம பார்த்துடலாம். டவுன்ல பார்த்தீங்கன்னா கச்சேரி ரோடு, காந்திஜி ரோடு, பர்ஸ் ரோடு, மணிக்கூண்டு, பெரியார் நகர், இதெல்லாம் வந்து கலந்து வருது. இதே போல் இன்னொரு பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி வீரப்பன் பாளையம், சம்பத் நகர், சஞ்சய் நகர் போன்ற பகுதியில் முக்கியமான பகுதிகளாக வந்து பார்க்கப்படுகிறது. இன்னுமே கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நசியனூர் அப்படிங்கிற ஒரு ஊரும் வந்து பார்க்கப்படுகிறது. டோட்டலாக இது போன்ற ஏரியாக்களில் தான் வந்து அதிகமான ஒரு வாக்கு சேர்க்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த பவானியோட சொன்ன பார்த்தீங்கன்னா விவி அகரகாரம் அங்கே மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பூத்துகளுக்கும் மேலே அதிகமான பூத்துகள் இருக்குது. ஸோ பொதுவாக நம்ம இப்படி பார்க்கும்போது இங்கே வந்து சமூக ரீதியான வாக்குகளும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பிரிஞ்சிருக்கிறத வந்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக விவி அகரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் மக்கள் மற்றும் பட்டியல் சமூக சேர்ந்த அர்த்தீய மக்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. வீரப்பட்டினத்தில் கொஞ்சம் மிக்சராக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. டவுன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர்கள், முதலியார்கள், ஜெயின்ஸ் நிறைய பேர் இருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த வீரப்பன் பாளையம், சம்பத் நகர், சஞ்சய் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டியார்கள், கவுண்டர்கள், முதலியார்கள் நிறைய பேர் வந்து அங்கே வசிக்கிறதா அப்படின்னு பார்க்க முடிகிறது. நசியனூர் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு நகர், பெரிய வலசு போன்ற பகுதிகள் இருக்குது. அங்கே வந்து வன்னீர் மற்றும் மிக்சடான சமூக சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ பொதுவாக என்ன சொல்கிறாங்க இதில், நம்ம இங்கே வந்து கணக்கெடுப்பு நடத்தி களத்தில் இருந்தவங்க சில முக்கியமான நபர்கள் கொடுத்த டேட்டா அடிப்படையில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சில பேர் கொடுத்த டேட்டா வந்து இந்த டேட்டா வந்து மாறுபடுறதை பார்க்க முடிகிறது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா சிங்குந்த முதலாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, 70,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா 60,000 பேர் இருக்கிறாங்க. செட்டியார் 25,000 பேர், ஒரு இஸ்லாமியர்கள் 40,000 பேர், அறந்தர்கள் 30,000 பேர், வன்னியர்கள் 18,000 பேர், போயர்கள் 10,000 பேர், மற்றும் ரொம்ப கொலாஜிடாக கலந்துருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 பேர் இருப்பாங்க. டோட்டலாக 240,000 பேர் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்படி டோட்டலாக கலவையாக இருக்கிறத வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த விஷயம் வந்து உண்மையும் தான் தோணுது. என்னென்னா ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலினருடைய மருமகன் சபரீசன் வந்து ஈரோடு கிழக்கு வந்திருப்பார். வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட சமூக ரீதியான வாக்குகள் வந்து சிதறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சபரீசன் வந்து இங்கே வந்தார் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுச்சு. எதுக்காக வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள்பட பேசியிருந்தாங்க. ஸோ இப்படியான ஒரு களம் வந்து இந்த ஈரோடு கிழக்கு நிலவிக்கிட்டு இருக்குது. வேட்பாளர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம ஈவி கே சிலங்கம் ஒன்று இருக்கிறாரு, திருமகன் ஈவேரனுடைய சொந்த தந்தை.
அது மட்டும் இல்லாமல் ஒரு காங்கிரஸ் பாரம்பரியம் இருக்குது, ரொம்ப நாளாக வந்து ஒரு அரசியல் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அடிக்கடி களத்துக்கு வரக்கூடிய நபர் கிடையாது அப்படிங்கிற ஒரு மைனஸையும் வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியில் நிறைய விஷயங்கள் நிறைவேற்றப்படலை, அது அப்படியே கிடப்பில் இருக்குது அப்படிங்கிற விமர்சனமும் இங்கே திமுக மலையும் காங்கிரஸ் மலையும் இருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுக சார்பாக இருக்கக்கூடிய தென்னரசு, இவர் 10 ஆண்டுகளாக அங்கே எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு, அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இன்னொன்று, தென்னரசு ரொம்ப எளிமையாக அணுகக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த 10 ஆண்டுகளில் முழுமையாக முடிக்கப்படாத நிறைய விஷயங்கள் அப்படியே கடப்பில் இருந்திருக்குது. ஆனால் தென்னரசு மேலே ஒரு அதிருப்தியில் தான் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய மேனகா நிதிக்ஷன் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஒரு புதிய முகம். அது மட்டும் இல்லாமல் சீமானுடைய பரப்புரை, அவருடைய பேச்சினுடைய தன்மை அப்படிங்கிறது இங்கே ரொம்ப எளிமையாக ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுகவுக்கும் சரி, நாம் தமிழர் கட்சி, சீமான் இவங்களுக்கு வந்து 2வது இடத்துக்கான போட்டி கூட வருங்க அப்படின்னு சில பேர் சொன்னது நம்ம கேட்க முடிஞ்சுது. ஸோ ரொம்ப நம்ம ஓப்பனாக சொல்லணும், ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா கைச்சினத்துக்கான சதவீதம் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் அவங்களே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஆளுங்கள் ஜெயிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மேஜராக ரோல் ப்ளே பண்ண பொறுத்தது பார்த்திங்கன்னா பணம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி மக்கள் மாற்றம் வேண்டும், அல்லது மக்கள் வந்து கண்டிப்பாக இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா எது வேண்டுமோ நடக்கலாம் அப்படிங்கிறதான் இங்கே கலை ஏதாவது இருக்குது. 2வது இடம், 3வது இடம் யாருக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இதுதான் ஈரோடு கிழக்கில் இருக்கக்கூடிய கள நிலவரம்.